இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோ பதிவில் உங்கள் வீட்டின் முன் ஆந்தை அலறினால் என்ன பலன், அதாவது ஆந்தை காட்டும் சகுனம் பற்றிய தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சகுனம் பார்க்கும் பழக்கம் உலகின் எல்லா நாடுகளிலுமே பல நூறு ஆண்டு காலமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஜோதிட கலையின் மேலோட்டமான ஒரு கலையாகவே இந்த சகுனம் பார்ப்பது இருந்து வந்திருக்கிறது. இதில் விலங்குகள் மற்றும் பறவைகளின் தரிசனம், அவை வெளிப்படுத்தும் சத்தம் ஆகியவற்றை கொண்டு பலன் கூறுவது நமது நாட்டில் தொன்று தொட்டு இருக்கும் ஒரு கலையாகும்னே சொல்லலாம். இதில் இருட்டில் பார்க்கும் கண் பார்வை திறன் மற்றும் இரவில் பறக்கக்கூடிய ஆந்தை பறவையின் சத்தத்தை வைத்து கூறப்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றி இப்போது தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் வீடியோவை கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சில கதைகளில் பார்த்திங்கன்னா, இரவில் பார்வை திறன் கொண்டதோடு பறக்கவும் முடிகின்ற இந்த ஆந்தை பறவையை பேய், பூதம், பிசாசுகள் போன்றவற்றோடு தொடர்பு படுத்தி ஒரு துஷ்ட பறவையாகவே சித்தரித்து விட்டனர். இதன் காரணமாக பல இடங்களில் ஆந்த பறவைகள் காரணமின்றி கொல்லவும் படுகின்றன. நமது இந்திய நாட்டை பொறுத்தவரை ஆந்தைக்கும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட கலையில் முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனே சொல்லலாம். இந்து மத புராணங்களின்படி ஆந்தை செல்வ கடவுளான லட்சுமி தேவியின் வாகனமாகவே கருதப்படுகிறது. இந்திய நாட்டு ஜோதிட கலைகளில் உள்ள பஞ்சபட்சி சாஸ்திரம் எனப்படும் சாஸ்திர நூலில் கூறப்படும் ஐந்து வகையான பறவைகளில் ஆந்தையும் ஒரு பறவையாக இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இரவு அல்லது அதிகாலை வேளைகளில் நம் வீட்டு மரத்தில் அமர்ந்தவாரோ அல்லது அருகில் வேங்காவது இருந்தவாரோ ஆந்தை அலறும் போது அந்த அலறல்களின் எண்ணிக்கை கொண்டும் ஜோதிட பலன் கூறும் வழக்கம் பன்னெடுங்காலமாகவே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய ஆந்தை பறவையின் அலறல்களுக்கான பலன்களை இப்போது தெரிஞ்சுக்கலாம். ஆந்தை ஒரு முறை அலறினால் துக்க செய்தி ஏதாவது வருவதை குறிக்கும். அதுபோல இரண்டு முறை அலறினால் மகிழ்ச்சியான செய்தி மற்றும் ஈடுபடும் காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. ஆந்தை மூன்று முறை அலறினால் இன்பங்களை அனுபவித்தல், உல்லாசத்தை அனுபவிக்கலாம். நான்கு முறை அலறினால் சண்டை சச்சரவுகள் மற்றும் வழக்குகள் ஏற்படும். ஆறு முறை அலறினால் தீர்த்த யாத்திரை, தொலைதூர பிரயாணம் வெற்றியடையும். ஏழு முறை அலறினால் பொருள் வரவு, செல்வ சேர்க்கை போன்றவை ஏற்படும். இதுவே ஆந்தை எட்டு முறை அலறினால் நோய், துன்பம் போன்றவற்றை ஏற்படுவதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஒன்பது முறை அலறினால் வாழ்க்கையில் சுபிக்ஷம், முன்னேற்றம் ஏற்படும். இவ்வாறாக ஆந்தை தங்களுடைய வீட்டில் எத்தனை முறை அலறுகிறது என்று அதற்குரிய பலன்களை தெரிந்து கொள்வார்கள். நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு இந்த பழக்கத்தை கடைபிடித்தும் வருகிறார்கள். மனித சமுதாயம் அறிவியல், விஞ்ஞானம் உள்ளிட்ட பல துறைகளில் எண்ணற்ற தன்னிறைவுகளை பெற்றிருந்தாலும் இதுவரை இது போன்ற நம்பிக்கைகள் இன்றும் கடைபிடித்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் குறிப்பாக பள்ளி தலையில் விழுந்தால் நல்ல சகுனம் அல்ல. சனி பகவானின் வாகனமாக கருதப்படும் காகம் ஒருவரை அடிப்பது நல்லதல்ல. வாகனத்தின் மீது பன்றி மோதினால் அதை உடனடியாக மாற்றிவிட்டு வேறு வாகனம் வாங்குவது போன்றவை இன்னும் நம் சமூகத்தில் வளம் வரும் நம்பிக்கைகளே ஆகும். இதேபோல இரவு நேரங்களில் ஆந்தை வீடுகளின் முன்பு அலறுவது குடும்பத்திற்கு ஆகாது என்பதால் இன்னும் பல கிராமங்களில் இரவு நேரங்களில் கத்தும் ஆந்தைகளை விரட்டும் பழக்கம் உள்ளது. இப்படி குடும்பத்திற்கு ஆகாது என விரட்டப்படும் ஆந்தை தற்போது ராசியான பறவையாகவே கர்நாடகத்தில் மாறி உள்ளது என்றால் அது மிகையல்ல. இங்குள்ள பெரும்பாலான மக்களால் ஆந்தை லட்சுமி தெய்வத்தின் வாகனமாகவே நம்பப்படுகிறது. எனவே ஆந்தை தங்களது வீட்டில் இருந்தால் லட்சுமி தேவியே தங்களது வீட்டிலேயே தங்கிவிடுவார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது. மேலும் அரசியல் வாழ்வு ஏற்றம் பெற ஆந்தையை வீட்டில் வளர்ப்பது நல்லது என இங்குள்ள அரசியல் தலைவர்கள் நம்புவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திடீரென்று ஆந்தைக்கு மாநிலத்தில் கிராக்கி ஏற்பட்டுள்ளதுனே சொல்லலாம். தற்போது ஒரு ஆந்தைக்கு சுமார் 3 லட்சம் வரை கொடுத்து அரசியல் தலைவர்கள் வாங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. எனவே ஆந்தையை அவர்கள் வளர்ப்பது நன்மையா தீமையா என்பது முடிவில் தெரிய வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல ஜோதிட விதிப்படி வீட்டிற்குள் சில பறவைகள் மற்றும் விலங்குகள் நுழைவது நம்முடைய வீட்டிற்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பறவை ஆந்தையாகவும் கருதப்படுகிறது.
ஆந்தைகள் பொதுவாகவே வீட்டினுள் நுழைவதில்லைங்க. இது இரவு நேரங்களில் அதிகமாக காணப்படும். வீட்டில் இருக்கும் ஜன்னல் சிறிய பாதை வழியாகவோ இதனால் உள்ளே நுழைய முடியாது. பெரிய கதவுகள் வழியாக மட்டுமே இது உள்ளே நுழையும். அவ்வாறாக ஆந்தைகள் வீட்டினுள் நுழைந்து நீண்ட நேரம் வீட்டில் தங்குவது என்பது அபசகுனமாகவே கருதப்படுகிறது. அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அது 100% உண்மையான கூற்றாகும். ஏனெனில் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் நமது விதியாக நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. நாம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் மற்றும் புண்ணியங்களை பொறுத்தே நாம் வாழும் இப்போதைய வாழ்வின் ஏற்ற இறக்கங்கள் தீர்மானிக்கப்படுவதாக வேதங்கள் கூறுகிறது. நமது வாழ்வு என்னதான் நமக்கு விடுகதையாக தோன்றினாலும் அதை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு சில குறிப்புகளை கொடுத்துள்ளனர். அதில் ஒன்றுதான் கனவுகள். கனவுகள் என்பது நமது வாழ்க்கையை பற்றி நிறைய உணர்த்தக்கூடும். நமது வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நல்லதா கெட்டதா என அனைத்தையும் நமது கனவுகள் மூலம் நாம் முன்கூட்டியே அறிந்தும் கொள்ளலாம். அந்த வகையில் உங்கள் கனவில் ஒருவேளை நீங்கள் ஆந்தையை கண்டால் உங்களுக்கு லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தமாம். அதன்படி உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து உங்களின் நிதிநிலை சீராக போவதை இது உணர்த்தும். மேலும் தீபாவளி என்றாலே செல்வத்தின் அதிதெய்வம் திருமகளின் நினைவுதாங்க நமக்கு வரும். அதாவது தீபாவளி நாளன்று நாடெங்கும் லட்சுமி பூஜை மேற்கொள்ளப்படுகிறது. லட்சுமி தேவியாம் திருமகளுக்கும் ஆந்தைக்கும் தொடர்பு உண்டு என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். இதை கேட்டதும் பலருக்கும் வியப்பாக இருக்கும் இந்த தகவல் வட இந்திய பக்தர்கள் பலருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தாங்க. நம் கடவுள்கள் அனைவருக்குமே வாகனம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரஸ்வதி பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை தான் வாகனம். பார்வதி பரமேஸ்வரனின் வாகனம் ரிஷபம். இதே போல லட்சுமி மகாவிஷ்ணுவின் வாகனம் பார்த்தீங்கன்னா கருடன் உள்ளது. ஆனால் லட்சுமிக்கென்றே பிரத்யேக வாகனம் ஆந்தை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆந்தை ஒரு மங்களகரமான பறவை. தீபாவளி தின இரவில் நம் வீட்டிற்கு ஆந்தை வருவதை சுப சகுனமாக அவர்கள் கருதுகின்றனர். மற்ற நாட்களிலும் வெளியில் கிளம்பும் போது ஆந்தை கண்ணில் பட்டால் மேற்கொள்ள போகும் செயலில் வெற்றி நிச்சயம் என தீர்மானமாகவும் சொல்லுகின்றனர். தீபாவளி தினம் என்றில்லைங்க, சாதாரண நாட்களிலும் இரவில் ஒரு வீட்டில் ஆந்தை வந்தமர்ந்து குரல் எழுப்பினால் அந்த வீட்டில் விரைவில் பொருளாதார அதிர்ஷ்டம் வரும் என்றும் உறுதியாக கூறுகிறார்கள். அப்படி வந்து அமரும் ஆந்தை குரல் எழுப்பாமல் அமைதி காத்தால் மிகவும் சங்கடப்படுவார்களா? ஒரு வீட்டுக்கு வந்த ஆந்தை அங்கேயே கூடு கட்டி வசிக்க தொடங்கி இரவு பகலாக குரல் கொடுத்தாலோ அல்லது அந்த பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் இப்படி நிகழ்ந்தாலோ அந்த பகுதி வாழ் மக்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிச்சயம் உண்டு அப்படின்னு நம்புகிறாங்க. பொதுவாக சந்தியா காலம் அல்லது இரவு நேரத்தில் ஆந்தை குரல் எழுப்புவது சுபமாக கருதப்பட்டாலும் அது எழுப்பும் குரல் எண்ணிக்கைக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் என்று அங்கே கணித்திருக்கிறார்கள். அதனால் ஆந்தை குரல் கொடுக்கும்போது அதை எண்ணி அதற்கேற்றபடி பலனா பரிகாரமா என முடிவும் எடுக்கின்றனர். இவர்களுடைய எண்ணிக்கை நம்பிக்கை இதுதாங்க. ஆந்தை எத்தனை முறை குரல் எழுப்பினால் என்ன பலன் என்று நம்ம முன்னாடியே பார்த்தங்க. அதில் இவங்க கணக்கு போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை குரல் கொடுத்தால் சூரியனின் எண்ணாகவும், இரண்டு முறை குரல் கொடுத்தால் சந்திரனின் எண்ணாகவும், மூன்று முறை குரல் கொடுத்தால் குருவின் எண்ணாகவும், நான்கு முறை குரல் கொடுத்தால் ராகுவின் எண்ணாகவும், ஐந்து முறை குரல் கொடுத்தால் புதனின் எண்ணாகவும் பார்க்கிறாங்க. அதுவே ஆறு முறை குரல் கொடுத்தால் சுக்கிரனின் எண்ணாகவும், ஏழு முறை குரல் கொடுத்தால் கேதுவின் எண்ணாகவும், எட்டு முறை குரல் கொடுத்தால் சனியின் எண்ணாகவும் பார்க்கிறார்கள். இதுவே 9 ஆந்தை அலறினால் அது செவ்வாயின் எண்ணாகவே பார்க்கிறார்கள். இரவில் அலைந்து திரிந்து இறை தேடும் பறவை ஆந்தை. பகலில் அதற்கு கண் தெரியாது, கூட்டுக்குள் உறங்கி ஓய்வெடுக்கும். பட்சி சாஸ்திரப்படி ஆந்தை விஷமத்தனம் நிறைந்துள்ள அறிவுள்ள பறவையாகவே கருதப்படுகிறது. மனிதனை போன்ற சமதள முகம், அமைதி தீவிரம் உடைய கம்பீர முகசாயல் கொண்டது. சிமிட்டாமல் உற்று பார்க்கும் இரு கண்கள் பின்புறம் 270° வரை செலுத்தி நன்கு பார்க்க வல்லது. பறவைகளில் ஆந்தைக்கு ஒரு தனி சிறப்பு உள்ளதுங்க. இதற்கு இரவின் அரசன் என்ற பெயரும் இருக்கிறது. விவசாயத்திற்கு தீங்கு செய்யும் எலிகள், பூச்சிகள், நத்தைகள் போன்றவற்றை வேட்டையாடி அழிப்பதால் அதை விவசாயிகளின் நண்பன் என்றும் சொல்லுவார்கள். இந்தியில் ஆந்தைக்கு உள்ளு என்று பெயர். இதே சொல் முட்டாளையும் குறிக்கும். எனவே அவர்கள் ஆந்தையை முட்டாள் பறவை என்றே வழங்குகின்றனர். இருப்பினும் அது திருமகள் லட்சுமியின் வாகனம் என்பதால் அவர்கள் மனதில் தனி சிறப்பிடமும் வகிக்கின்றனர்.
ஐரோப்பாவில் ஆந்தை அறிவுடைமைக்கு அடையாளம். தீபாவளி அன்று லட்சுமி தேவி பூஜிக்கப்படுவதால் அவளுடைய வாகனமாகிய ஆந்தையும் தனி மரியாதைக்குரிய பறவையாகவே மதிக்கவும் படுகிறது. எனவே ஆந்தை அப்படிங்கிறது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்பது தங்களுடைய மனதை பொறுத்துதுங்க. அது நம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையா என்பது அவரவர் மனதிற்கு ஏற்றவாறு தான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைன்னு கூட சொல்லலாம். ஆந்தையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.